நல்ல வேளை குழந்தை பொழைச்சிருச்சு. என்ன பெரிய ஆமா ஆமா கடவுள் தான் காப்பாத்துறா இருக்கு. அபி ஐயே ஒண்ணு இல்லடா நல்லா இருக்கடா. உனக்கு ஒண்ணு இல்ல பயப்படாத நல்லா இருக்கேன். அபி அபி சரிமா சரிமா போலாமா. இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். போலாம்மா போலாம் போலாம். பசங்கெல்லாம் வாங்க போலாம். வீட்டுக்கு போலாமா? வாங்க. எல்லாரும் போய் வட்டியில் இருந்து போங்க. தாய்
உலகத்தை மறந்தேன் நானே, உலகத்தை மறந்தேன் நானே. ஆறுதலாக யார் வந்த போதும் நிம்மதி அவள் மடி தானே, நிம்மதி அவள் மடி தானே. அந்த சொந்தம் பந்தம் போல ஒரு சொர்க்கம் எங்கும் இல்லை, என்ன சொர்க்கம் எங்கே என்று என் கால்கள் தேடும் வேளை. அந்த சொந்தம் பந்தம் போல ஒரு சொர்க்கம் எங்கும் இல்லை, என்ன சொர்க்கம் எங்கே என்று என் கால்கள் தேடும் வேளை. அந்த வானம் யாரை நம்பி தோன்றியதாயன கேள்விகள் எழுந்தன இங்கே, கேள்விகள் எழுந்தன இங்கே. தனக்கென எதையும் சேர்க்காமல் இங்கு வாழ்ந்திட வழி இல்லை நெஞ்சே, வாழ்ந்திட வழி இல்லை நெஞ்சே. உந்தன் மனதை போன்ற நண்பன் இங்கே யாரும் இல்லை தோழ, உந்தன் வாழ்வை நீயும் வாழ யாரை கேட்க வேண்டும் தோழ. உந்தன் மனதை போன்ற நண்பன் இங்கே யாரும் இல்லை தோழ, உந்தன் வாழ்வை நீயும் வாழ யாரை கேட்க வேண்டும் தோழ. அந்த வானம் யாரை நம்பி உன்னை கடவுளாய் உலகம் வணங்கும், கடவுளாய் உலகம் வணங்கும். கடமையை கருத்துடன் செய்தால் தான் உந்தன் லட்சிய கனவுகள் வெல்லும், லட்சிய கனவுகள் வெல்லும். நல்ல காலம் என்ன காலம், உந்தன் நம்பிக்கை தான் யோகம். வந்த வேலை என்ன கண்டு நீயும் வாழ வேண்டும் என்று. நல்ல காலம் என்ன காலம், உந்தன் நம்பிக்கை தான் யோகம். வந்த வேலை என்ன கண்டு நீயும் வாழ வேண்டும் என்று. அந்த வானம் யாரை நம்பி விழுந்து புரண்டு என்னாச்சு? என்னமோ தெரியல, என்ன நடந்துச்சுன்னே எனக்கு புரியல. யாரோ காப்பாத்தினதா? யாருன்னு தெரியல, ஆனா பாக்கிறதுக்கு சின்ன வயசுல காணவ போன நம்ம ரகு மாதிரியே இருந்தது. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கலாமே. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் நம்ம அபி, இன்னொரு பக்கம் அந்த பையன்.
கடவுள் என்ன எத்தனை நாளைக்கு தான் சோதிக்க போறானோ? பார்க்கலாம். பாய் பாய் பெரியப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பெரியப்பா. எங்க போய் தொலைஞ்ச அந்த மணி? மணி 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 நீயே கதைய பாதிலேயே விட்டுட்டு போற, அப்ப வேதால திரும்ப வந்துச்சா இல்லையா? ஒரு வேதாளம் இல்ல, நாலு வேதாளம் வந்திருக்கு. அதுங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து உனக்கு கதையை சொல்றேன். உத்தரவு கொடுக்கறீங்களா மேடம்? சரிப்பா. எஸ் மேடம். ஒரு வழியா நீ உயிரோட கொண்டாந்து வீட்டுல சேர்த்திட்ட, அதுக்கு ஒரு தேங்க்ஸ். ஜனாதிபதி கிட்ட உன்னை பத்தி ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு சிறந்த ஓட்டுநர்னு ஒரு அவார்டு வாங்கி தரேன். ஓகே, எவ்வளவு ஆச்சு? 120. ₹120 மரியாதையா நான் குடுக்கறத வாங்கிட்டு ஓடிடு. இல்ல, என்ன பத்தி உனக்கு தெரியாது. பெரிய மனுஷன் வாங்க. என்ன கிளம்பி ஏண்டா இதுக்காக இவ்வளவு பில்டப்? நான் என்னமோ ஏதாவது பயந்தே போயிட்டேன். இந்த அப்படியே ஓடிப்பா, ஓட பேச்சப்பட ஆரம்பிச்ச. நான் ரொம்ப மோசமான ஆளு. மார்க்கமா தான் இருக்கிறான். வேலை பலப்பெல்லாம் ஒண்ணு நடத்துக்கவே இல்லை. நேற்று பெரியப்பா எனக்கு பூஸ்ட் வாங்க பணம் கொடுத்தா. நீ பூஸ்ட் ஏத்திக்கிட்டல, நீல உன் அப்பனையா? நீ குருநாதர் புரூஸ்லி மாதிரி பெரிய ஆளா வருவேங்கிறதுக்கு தாண்டா உனக்கு பர்க்லின்னு பேர் வச்ச. நீ வேலை வேலைக்கு நல்லா கொட்டிக்கிட்டு கண்ட பேர குத்திக்கிட்டு தெரியறனு. நீ எனக்கு பிறந்ததே வேஸ்ட். அப்புறம் உனக்கு எதுக்குடா அம் பூஸ்ட்? இரு இரு, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா மவனே. ஐயோ, சரிடா போடா. அண்ணே அண்ணே, சே 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 சே, என்ன ஒரு மட்டமான வெயில். இப்படி ஒரு கேவலமான வெயில் நான் பார்த்ததே இல்லை. அவாடா அண்ணே, நீங்க கேட்ட காய்கறி எல்லாம் ஒண்ணு விடாம வாங்கிட்டு வந்துட்டல. சங்கத்தோட விலைதான் இப்படி நாளுக்கு நாள் ஏறுதுன்னு பார்த்தோம்னா காய்கறியுடைய விலை அதுக்கு மேல ஏறுது. அவாடா என்னண்ணே, ஃபேன் போடாம உட்காந்துருக்கீங்க. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் வாங்கியாச்சு. என்ன, ஒரு 200 ரூபாய் கூடுதலா போச்சு. அதுக்காக வாங்க வேண்டியதை வாங்காம வந்துட முடியுமா? என்ன வளர்ற குழந்தைய பொக்கணும் போயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் கைமத்தை வாங்கி கொடுத்தேன். என்ன, பணத்தை திருப்பி கொடுக்கணும்? தூக்கமே வராது. நான் கவலை மாட்டாதே இல்ல, நீங்க கொடுத்தது இல்ல.
என்ன நீ அவசரம் அதுக்குள்ள கொடுத்து விட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொடுத்துருக்கலாம்ல நூறு ரூபாய் லாபம் காலையில மீட்டு குண்டுச்சு பண்றீங்க அம்மா நீ காலையில வெளியே போறேன்னு சொன்னிய போலியா நீ தான் காலையிலே மார்க்கெட்டுக்கு போறத நான் பாத்துட்டேன்ல பெரியவர்கிட்ட 8 ரூபாய் கீரைய 10 ரூபாய்ன்னு சொல்லி கமிஷன் அடிச்சிருப்ப கீரைக்கே இப்படினா மத்ததுக்கெல்லாம் எப்படி அதான் யோசிச்சேன் சரி சரி நம்ம பங்க தள்ளு நேத்து வீட்டு நல்லா ஓடிட்டு இருந்த மோட்டர் ரிப்பேர்ன்னு சொல்லி ரொம்ப கூட்டிட்டு வந்து ரிப்பேர் பண்ணி அண்ணங்கிட்ட காசு அடிச்சு அதுக்கு பங்கு கொடுத்து அதுக்குதான் கட்டிங் வாங்கி கொடுத்துட்டோம் அப்பா இதுலயே உனக்கு கட்டிங் வாங்கி கொடுத்து தப்பா உளறிட்டியடா பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் கணபதி. என் பேர் அபி. என்ன தெரியதா? ஐயோ மண்டு. ஏன் எதற்கவே இருக்கியே? எனக்கு என்ன கண்ணா தெரியாது. சரி சரி. நீங்க யார் கூட வந்திருக்கீங்க? என் பாட்டி கூட. அபி. 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 நான் இங்கேயே தான் இருப்பேன். இங்கேயே வா இருப்ப. அபி. பாட்டி. இல்ல அன்னைக்கு பீச்சு தண்ணியில குழந்தை மாட்டிக்கிட்டா நான் தான் தாத்தா. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? தாத்தா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர கூட்டிட்டு வந்திருக்க யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். யாருமா? உள்ள பாப்பா. தாத்தா நான் சொன்னேன்ல இதுதான் கணபதி. பாப்பா கருப்பா. இல்ல பரவாயில்ல. அன்னைக்கு நீ மட்டும் இல்லனா இந்த குழந்தையோட நிலைமை. ரொம்ப நன்றிப்பா. அஜிஜோ என்னங்க நீங்க? ஏதோ அந்த நேரத்தில் நான் இருந்தேன், அதனால காப்பாத்த முடிஞ்சது. இந்த அபி நீ சாப்பிடு. ஐயோ நீ சாப்பிடு. அப்பா அம்மாலாம் எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நினைச்ச இடத்துல படுப்பேன், கிடைச்சத சாப்பிடுவேன், எந்த வேலையினாலும் செய்வேன். இதான் சார் என் வாழ்க்கை. கணபதி இனிமே எங்கேயும் போகாத, என் கூடவே இருந்துரு. என்ன? ஆமாப்பா நீ இங்கேயே இருந்துரு. இல்லைங்கம்மா நான் எப்படி? கணபதி இனிமே இதுதான் உன் வீடு, நீ இங்க தான் இருக்கணும். வைதி அண்ணா இவன் கணபதி, இனிமே இங்க தான் இருக்க போறான். அவன் அழைச்சிட்டு போ. சரிங்க அண்ணா. போப்பா போ.
உன் பேர் என்ன? பிள்ளையாரா விநாயகரா? கணபதி. கணபதி கணபதி. ஓம். உன் சொந்த ஊரு? தெரியாது. ஊரு தெரியாது. உங்க அம்மா அப்பா? தெரியாது. ஓகே, இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? தெரியாது. பொறுப்பை நீ சோதிக்காத, யோசிச்சு சொல்லு. உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. தெரியாது. எங்க போயிட்டு இருந்தாலும் சார் சார் ஆஸ்பத்திரியில இருந்தாலும் வந்திருக்கிற. சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லிட வேண்டியதா? தெரியாது. சொல்லு 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 நினைச்ச. இந்த வீட்ல என்ன இவ்வளவு மரியாதையை கூப்பிடுற ஒரே ஆளு நீங்க தான். இவன் பேரு கணபதி. இவன் இனிமே இங்கதான் இருப்பானா? அண்ணன் சொல்லிட்டாரு, பாத்துக்கோ. வந்துறேன்டா. இதே வந்துடுறேன் சார். இதுக்கு மேல இவனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹாய். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் தான். நான் இல்லாம ஒரு துரும்ப கூட இங்க யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு அந்த ஆளு சொல்லியிருப்பானே. ஆமா. ஆனா உண்மை அது இல்ல. இந்த வீட்டுல ஆளு நான் தான். ஐயோ நீ இல்ல. என்ன பயந்துட்டீங்களா? பயம் இல்ல, அதிர்ச்சி. ஆமா பயந்துட்டோம். காலையில சாப்பிட்ட இட்லி பத்தவே இல்லை எனக்கு. அதான் அம்மா ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த மாவியை எடுத்துட்டு வந்துட்டேன். நீதான் கணபதியா? இவன் யாரு? இது யாருன்னு கேளு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகமெல்லாம் வாயோட ஒருத்த பேசிட்டு போனானே, அவ வாழ்க்கையில செஞ்ச ஒரே சாதனை இவனை பெத்ததுதான். செஞ்சதா? ரெண்டு இட்லி சாப்பிட்டு போடா, ரெண்டு இட்லி சாப்பிட்டு போடான்னு வீட்டுல இருக்கிற 11 பேரும் சொன்னதுனால இவன் ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி 22 இட்லி சாப்பிட்டு போறான். அந்த விளைவு தான் இந்த பாடி எஃபெக்ட். இந்த வீட்டுல எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. இல்லடா மணி. ஆமாண்டா பீப்பா. பாப்பா என்ன பார்த்தாடா பீப்பான்னு சொன்னா உன்னை விட மாட்டேன்டா. நீ எங்கதான் இருக்க? அது எப்படி எங்க போனாலும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துறோம். என்ன இப்படி அழுக்கா இருக்க? நீங்க கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லையா? சரி சரி, நான் இங்க வந்துட்டேன்ல, இனிமேல் பாரு.
வியாபிதலோகம் கணபதி ரூபம் ஸ்தாபக சங்கமம் கஜமுகநாதம் பூதக ஹஸ்த பூரண சாந்த்யம் தேவ வேதாத திருவடி சரணம் ஞான விலாசன வரசித்தி விஸ்வம் மோக விகாரண நன்முக்தி கேந்திரம் பாப விமோசன பரிசுத்த தர்சனம் பரசிவ பாதக சக்தியின் மைந்தா கணபதிநாதா சரணம் 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 உனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகமோ? இல்ல, தூசியா இருந்தது, அதான் சுத்தப்படுத்தலாமேன்ட்டு தான். நானும் உன்ன மாதிரிதான் இந்த கணபதி மேல பக்தியா இருந்தேன். எப்ப என் பொண்ணு என்ன விட்டு போனாலும் அப்பவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிள்ளையார மங்களகரமான கோலத்துல பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மூணு பார்வையும் சரியில்லையே. நீதான் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறாளா? ஆமா கணபதி. இனிமே எங்கதான் தங்க போறியாமா? இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ பாத்திருக்கோமே. அப்படி கேளுங்க சொல்றேன். அன்னைக்கு உங்க வீட்டு பாப்பா தண்ணில மாட்டிக்கிச்ச, அப்ப நான் தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து காப்பாத்தினேன். டேய் ஆமாண்டா, இவன் தான் இன்னைக்கு பீச்ல அபிய காப்பாத்தினது. ஆமா அப்படினா இனிமே நாமலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இனிமே என் ஹோம்வொர்க் எல்லாம் நீதான் பண்ணி தரணும். இனிமே நான் எப்ப கூட்டாலும் கூட விளையாட வரணும். பெரியப்பா கிட்ட சொல்லி எங்களை அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போயிட்டு
இப்படி ஒரு ஆயுதத்தை பார்த்ததுண்டா? போ, எங்க அவன் ஓடி ஒளிந்து கொள். என்ன ஓடு இப்போதே பார்க்கலாம். ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்களே என்ன நீ வயசு பொண்ணு இப்படியா சாப்பிடுது? கொஞ்சம் சாதம் போட்டு. ஐயோ போதும் ஆண்டி போதும். சாப்பிடுமா, நல்லா சாப்பிடணும். இந்த மறந்துட்டேன் ஆண்டி, மம்மி மாங்காய் ஊறுகாய் கொடுத்து அனுப்புனாங்க, என் பேக்ல இருக்கு. கணபதி, ஜோதி பேக்ல ஊறுகாய் இருக்கா, கொஞ்சம் கொண்டு வா. சரிம்மா. நினைச்சேன்
சூப்பரா இருக்குல்ல. ஆமாடா அழகா இல்ல தரலாம். ஏய் இந்த மாதிரி மரம் நல்லா இல்ல. ஆமாடா இந்த இடமே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமாடா பெருசா பேச வந்துட்டா போடி சிறுதான் கொடா குண்டா கொடி புளி மூட்டை கொடா அரிசி மூட்டை கொடி தயிர் வடை அடி பாவி என் பேனா புடிங்க வெள்ள குட்டியா இரு உன்னு சத்தம் என்ன ஒரு ஒற்றுமை ஒருத்தோட இன்னைக்கு விட
கண்ணாடி கண்களுக்குள் ஈரம் ஏந்தி என்னிடம் கோபமா துள்ளி துள்ளி பொடியாடி பாடப்போகும் ஆசை கோடி என்னதான் வேண்டுமோ என்னிடம் கேளம்மா தங்கமே பாரம்மா ஜான்னி ஜான்னி எஸ் பாப்பா வெயிட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா ஓபன் யுவர் மவுத் சிந்திருமானே தென்களை போலே என்றன் தோள்களில் ஆளிட போவேன் பூங்குயில் உந்தன் செய்கிறானே பாடல் ஒன்று நினைப்பாடு புல்வெளிக்கு இன்றும் பனித்துளி நீயே ஜில்லுன்னு பார்வை நினைப்பாரு நீதானம்மா என் சொந்தமே நீங்காதம்மா நம் பந்தமே புதுநிலவே உன் கோபத்தால் கீழ் வானம் சிவந்தது அங்கே தேவதையே உன் குரலை கேட்டான் இறைவன் வருவான் இங்கே ஆனந்த சேட்டைகள் எங்கே தினம் தினம் எங்களின் உலகம் உன்னை சுற்றுது அன்பே எங்களை எல்லாம் பொம்மைகளாக மாற்றும் உந்தன் விழிகள் நெஞ்சம் மயங்கும் மழலை தமிழில் நமுதை சிந்தும் இதழ்கள் உயிரோடு நீ உயிரானதா நீயும் இன்றி நானேதம்மா உறவுகள் மகிழும் அழகின் அழகே என்னுடன் ஆடிட நெய்வா உரு உலகினை திறந்து கைகளை நீட்டி தெய்வம் ஏந்திட நெய்வா சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிக்குமங்க சிக்குமங்க சச்ச பாப்பா சிக்குமங்க சிக்குமங்க சச்ச பாப்பா சிக்குமங்க சிக்குமங்க சச்ச பாப்பா சிக்குமங்க சிக்குமங்க சச்ச பாப்பா வீடு கூத்தும் கும்பாளமா இருக்கு யாரா நீ வாடங்க அது யாரு வாடங்க சாங்கு சக்கு சச்சுக்கு சக்கு சாங்கு சக்கு சா சாங்கு சக்கு என்ன யாரா நீ பைத்தியக்கார மாதிரி இருக்கிற என்ன நீ குரங்கு மாதிரி கண்டவங்க மேல இறங்கிடுக்கல இறங்கிடுக்கல யாரு சார் நீங்க குழந்தை மிரட்டுறீங்க என்னப்பா என்ன என்ன பார்த்தா யாருன்னு கேட்டா யார் அவன் கணபதி அவனை நான் தான் இங்க தங்க வச்சிருக்கேன் அபியை பார்த்துக்கிறதுக்காக இங்க தங்கியிருக்கான்
அவனை யாரும் எந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தெருவில் போற கோமலெல்லாம் கூப்பிட்டு கூத்தடிப்பாங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்க கூடாதா? பார்த்துறேன் பார்த்துக்கிறேன். நாளைக்கு இதெல்லாம் என்னோட சொத்து, என்ன கே கேட்க ரைட்ஸ் இல்லையா? மறுகிறார் மறுகிறார். இந்த மறுப்புகளை நானும் பயப்பட மாட்டேன். நாளைக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. என்ன பேச்சே காணும், பயந்துட்டார் போல இருக்கு. ஆமா, அது யாரு? அது எங்க டாடி. என்னது, டாடியா? நீ இந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இனி நிறைய இருக்கு கணபதி. அவன் உன் அடிச்சுட்டா நீ வருத்தப்படாத. மீனம்மா போனதுக்கு அப்புறமும் பெரியவர் அவனை விட்டு வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் குழந்தை அதிதான். எங்க அவனை வெளியே போச்சு சொன்னா கூடவே அவன் குழந்தைய கூட்டு போயிடுவானோன்னு பெரியவர் பயப்படுறாரு. குழந்தைக்கு தகப்பனாயிட்டானே. இவன் மீனம்மாவுடைய வாழ்க்கையில குறுக்க வராத வரைக்கும் இந்த குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. மீனம்மா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு முறை பெரியவரை பாக்குறதுக்கு கேசவன் வந்தப்பதான் சின்னம்மாவுக்கே கேசவன் அறிமுகமா. எப்பவும் போல சின்னம்மா களங்கம் இல்லாம நட்போட தான் பழகிச்சு. ஆனா அதையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கேசவன் காதல்ங்கிற வலையில விழ வச்சிட்டான். ஒரு நாள் இவங்க காதல் விவகாரம் ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே சின்னம்மாவை கூப்பிட்டு கண்டிச்சாரு. சின்னம்மான்னா எங்க ஐயாவுக்கு உயிர். அதனால வேற வழி இல்லாம மீனம்மாவை கேசவனுக்கே கட்டி கொடுத்துட்டாரு. போக போகத்தான் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த கேசவனுடைய சுய ரூபம் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. தினம் குடிச்சிட்டு வந்து அந்த குடும்பக்கார பாதி பணம் பணம்னு கேட்டு குடும்பப்படுத்தினான். வேற வழி இல்லாம அவன் கேட்கிறப்பெல்லாம் ஐயா பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தான். இந்த வேதனையிலேயே அபிய பெத்து தன்னினைவா வச்சுக்கங்கன்னு பெரியவர்களை ஒப்படைச்சிட்டு எங்க மீனம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஐயாவுக்கு மீனம்மாவை தவிர வேற ஏதோ ஒரு பையன் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. அவன் சின்ன வயசுலயே சரியா படிக்காம ஸ்கூலுக்கு போகாம தருதலையா ஊர் சுத்திக்கிட்டு இருந்தானா. ஒரு தடவை அவனை ஐயா கூப்பிட்டு ரொம்ப கண்டிச்சிருக்காரு. அதனால அவன் கோவிச்சுக்கிட்டு வீட்டில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே ஓடிட்டானா. என்ன பண்றது, ஐயாவுக்கு பொண்ணுடைய வாழ்க்கையும் சரியா அமையல, பையனாலையும் நிம்மதி இல்லை. இப்ப அந்த பையன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ கடவுளுக்கு தான் தெரியும். நீ நல்ல சின்னியா, நான் சொல்றதெல்லாம் கேட்டீனா நான் தாத்தா கிட்ட சொல்லி உனக்கு பிஸ்கட் வாங்கி தருவேன். இன்னும் என்ன வேணும்? என்னடா செடி ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டிருக்கு? வர ஜிம்மி என் பேச்சையே கேட்க மாட்டேங்குது.
உனக்கு பணம் தானே வேணும், தர குழந்தை விட்டுடு. முதல்ல பணம், அப்புறமா குழந்தை. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லடி ராசாத்தி. அந்த பக்கம் ஜாஸ்தியா போடுப்பா. சரிங்க, நல்ல உறுதியா இருக்கணும். தெரியுதா? சரிங்க ஐயா. ஐயா நீங்க எங்க வெயில் நிக்கிறீங்க? உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். மத்தவங்க கண்ணுக்கு வேற செங்கல்லா தெரியுது இந்த வீடு. எங்க அப்பா எனக்காக விட்டுட்டு போன ஒரு அன்பு கூடு. ஒரு தாய் தகப்பனுக்கு அவங்க கட்டுற வீடும் ஒரு புள்ள மாதிரி தான். அத காலாகாலத்துக்கு நல்லபடியா பாத்துக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லும் எங்க குடும்ப பெருமையை சொல்லும். இந்த வீடு மாதிரிதான் எங்க குடும்ப கௌரவம். அதுல ஒரு சின்ன கரப்பட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாது. என்னங்க என்ன சொல்ல? இன்னும் எத்தனை நாளைக்குதான்
எலக்ட்ரிக் பில் கட்டுறது, டெலிபோன் பில் கட்டுறது, குத்தக பணம் வசூலிக்கிறதுன்னு உங்க அண்ணனுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. இப்படி ஓயாம உழைச்சு உழைச்சுதான் உங்க உடம்பு ஓடா தெரிஞ்சு போச்சு. ஓடு அடி போடு. நான் படிச்ச அஞ்சாம் கிளாஸுக்கு ஐஏஎஸ் உத்தியோகமா போய் பார்க்க முடியும்? நானே அண்ணன் கிட்ட எந்த வேலை பண்ணி கோட்டருக்கு மீட்டர் போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுல இவ வேற சிவ. ஆமா இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம். இத பாருங்க, ஊர்ல இருக்கிற உங்க அண்ணனோட 10 ஏக்கர் திறந்தப்ப நம்ம பேர்ல எழுத சொல்லுங்க. என்னன்னா எங்கட ஆளை காணோம்னு பார்த்தேன், சக்திமான் மாதிரி அப்பப்ப வந்துடுறான். தென்னந்தோப்பை யார் பேர்ல எழுதி வாங்குற மாதிரி பேச்செடி படுது, என்ன விஷயம்? வா தம்பி வா உக்காரு. அடிய என் தம்பிக்கு என் மேல ஏகப்பட்ட மரியாதை, இதை கூட அப்படியே பயந்து நடுங்குவான், என் முன்னாடி உட்காரவே மாட்டானா பாரு. என்ன சொல்றா? எல்லாம் சரிதான்கா. முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. இப்போ பாரு
லேட்டா வந்ததுக்கு நீ கோச்சுக்காதடா செல்லம். உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது தெரியுமா? என்னால போடுதான் அன்பே, இந்த கடைசி வரைக்கும் நான் கரைப்படியாம காப்பாத்துவேன். நிஜமாதான் அன்பே. எனக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கு. நீ கூட தான் அன்பே, ரொம்ப அழகா இருக்கு.
அதை உங்கள் பொன் மரம் தந்ததே, காலம் என் காலம் அதன் நிறம் மாறுதே, பாசம் புது வந்தம் தினம் அழைத்துவதே. கல்லுக்குள் வாழும் அந்த தெய்வம் கண்முன்னே வந்து நிற்கும் காலம், எப்போதும் கேட்கும் அன்பு கீதம், நெஞ்சுக்குள் ஏற்றி வைத்த தீபம். மழலைகள் என்னை சுற்றி பாடுதே, எண்ண எண்ண கனவுகள் எல்லை எல்லா உறவுகள் நெஞ்சை தொட்டு துள்ளி துள்ளி ஆடுதே. ஆனந்தம் ஆனந்தம் என்றும் உற்சாகம், ஆசைக்கும் ஆசைக்கும் இங்கு கொண்டாட்டம், ஆயிரம் ஆயிரம் மாலை பூத்துவம், மேகங்கள் மேகங்கள் போகும் ஊர்கோலம், சின்ன சின்ன பறவைகள் தான் இவை, வண்ண வண்ண நிலவுகள் தான். கணபதி ஏ ஏ கணபதி ஏ ஏ கணபதி. ஆகா சூப்பர், என்ன ஒரு அழகு. யார் எப்படிங்க? அது நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வி. என் வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவா? புரியல, இந்த வீட்டு வாரிசு. கூட்டிட்டு பாம் ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு நைட்டு போதும். ஆர்டிஎக்ஸை விட 10 மடங்கு பவர் ஆனது ஏடிஎக்ஸ். அது இன்னும் முன்னா பைக்கிட்டிருந்து என் கைக்கு வந்து சேரலை. முதல்ல அது வரவேங்க. வந்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு பாம் நான் ரெடி பண்ணி தரேன். சம்ஜு சுனோ, போலீஸ் அம்பர் நிஷானி ரக்கா ஹை, ஹம் லோகோ கோ தேக்தே ஹி ஃபயர் கர் தேகா, இசிலியே இந்த நேரத்தில் வெளியே போனால் மதிப்போம். கட்ட அவுத்து விடுங்க.
இல்லையா? கண்ணெல்லாம் நம்ம நம்மன்னு எரியுது. என்னையா இது பூத் பங்களா மாதிரி இருக்கு? இங்க என்னையா எனக்கு வேலை தர போறீங்க? மதராசி தாராவி ஏரியா மே கும் ரா தா காம் கே பாரே மே ஹம் இஸ்கோ லேகர் ஆயா அப்புன் கா காம் கா ஜரூரத் படேகா நா காம் ஹோதே இஸ்கோ கல்லாம் கரேகா யோ என்னே நான் கேட்ட அவங்க பதில் சொல்லிட்டு இருக்க சரி சொல்றது ஏதாவது புரிய மாதிரி சொல்லுங்கயா நீ பாட்டுக்கு கயாமையா கயாமையா கத்திட்டு இருக்க பசி கொடல புடுங்குதியா யோ விடுங்க நான் போறேன் ஏய் உனக்கு வேலை தானே வேணும் வா தரேன் தெய்வமே தமிழ கேட்டதுமே பாதி பசி அடங்கி போச்சுரா ஐயாபா வேலை தரேனீங்களே தருவீங்களா நான் சொல்றத நல்லா கேட்டு சொல்லுங்க நாளை காலையில 6 மணிக்கு ஓகே சாந்தினி சௌக் பக்கத்துல இருக்கிற மெரின் காம்ப்ளெக்ஸ் கிட்ட போய் நிக்கிற அங்க உன்னை தேடி ஒரு கருப்பு பெட்டி வரும் சரிங்கண்ணா அதை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்குற இதுதான் உன் வேலை புரியுதா சரிங்கண்ணா வரமாட்டானுங்களா சரி நமக்கு தேவையானது சூட் கேஸ் தூக்கு உங்ககிட்ட தான் கொடுக்க மாட்டேன் அவர்கிட்ட தான் கொடுப்பேன் நீயே பணம் கொடுக்க போற அவரு தானே கொடுப்பாரு அண்ணா அண்ணா வந்துட்டீங்களா இந்தாங்க நான் சூட்கேஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சூட்கேஸ்னா கேஷ் ஐ ஒரு சூட்கேஸ்க்கு இவ்வளவு பணமா அண்ணா இனிமே எத்தனை சூட் கேஸ்னால சொல்லுங்க நானே வாங்கிட்டு வந்து தரேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வரண்ணா குட் மார்னிங்ண்ணா நமஸ்தே நமஸ்தே ஜி தோ இட்லி ஜி தோ வடா பத்தாதே தோ மசாலா பூரி ஜல்தி வாடா குண்டு வாடா ஓகே போடா பாம்பேல மாச கணக்கா பசியும் பட்டினியுமா அலைஞ்சது போதுமடா சாமி இன்னைக்கு ஒரு புடி புடிப்போம் பாக்கெட் ஃபுல்லா பணம் இருக்கு ஒரு சூட்கேஸ் தூக்குனதுக்கு இவ்வளவு பணம்னா ரெண்டு சூட்கேஸ் தூக்குனா 10 சூட்கேஸ் தூக்குனா 100 சூட்கேஸ் தூக்குனா இப்படியே சூட்கேஸ் தூக்கியே இந்த பாம்பேல நம்ம பெரிய ஆளாயிர வேண்டியதுதான் லைஃப்ல செட்டில்டா நம்ம இத நம்ம பாக்கெட்ல இருக்க பணத்துக்கு சொந்தக்காரனாச்ச ஓ போட்டோ கியா கியா
इसका तो मुंबई पुलिस वाले नहीं नहीं अरे तमिल तमिल मद्रासी अच्छा अच्छा इंदे फोटो ले इधर में बड़ा भयंकर वादी इवने सुट तले पुलिस तेड़ दू வயசுல அந்த வீட்டை விட்டு ஓடி போன பெரியவரோட பையன் நீயா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ யாரு, எப்படி பட்டவன் அப்படின்றது இந்த வீட்டுல யாருக்குமே தெரியாது. தன்னுடைய மகன் எங்கேயோ நல்லவனா வாழ்ந்துட்டு இருப்பான்ற நம்பிக்கையிலதான் அந்த பெரியவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா பாம்பே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க கிரிமினல் லிஸ்ட்ல நீயும் ஒருத்தன். அப்படிப்பட்ட நீ இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கியனா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னு எனக்கு தெரியணும். ஏய் நிறுத்துடா, இதெல்லாம் கேக்கிறதுக்கு முதல்ல நீ யாரு, உனக்கும் என் வீட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? இந்த அனாதைக்கு அன்பும் அரவணைப்பும் கொடுத்த கோயில் அது. அந்த கோயிலுக்கு வேலி நான். பாம்பேல இருக்கிற எங்க கேங்க என்கவுண்டர்ல போட்டு தள்ள போலீஸ் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு மேலையும் பாம்பேல இருந்தா சோ அதனால லண்டன்ல இருக்கிற எங்க குரூப்போட நாங்க ஜாயின் பண்றதா பிளான் பண்ணிருக்கோம். இன்னும் 15 நாள்ல நாங்க எல்லாரும் இந்தியாவை விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். அது வரைக்கும் நான் தங்கறதுக்கு ஒரு சேஃபான இடம் வேணும். அதனாலதான் பாம்பேவை விட்டு இங்க வந்திருக்கோம். ஒருவேளை நீ இங்க பதுங்கியிருக்கிறத தெரிஞ்சு போலீஸ் இங்க வந்துட்டா உங்க அப்பா அம்மாவோட நிலைமையும் உங்க வீட்டோட கௌரவத்தையும் கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அட்வைஸ், குடும்பம் கௌரவம் எல்லாத்தையும் பார்த்தா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது. எனக்கு தேவையான பணம் இந்த வீட்டுல கிடைக்கல, பணம் எங்க கிடைக்குதோ அதுதான் என் வீடுன்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அப்போ எனக்கு சந்தோஷம் கொடுக்காத இந்த வீடு இந்த சொந்தம் எல்லாம் நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா எனக்கு என்ன? நீ திருந்தி வாழ், நானே சந்தோஷப்படுவேன். ஆனா நீ ஓடி போனவே ஓடி போனவனாவே இருந்துரு, திரும்பி வந்து இந்த வீட்டுல இருக்க கொஞ்ச நேர சந்தோஷத்தையும் கெடுத்துறாத. அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. அப்ப செத்துடு.
நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் உனக்கு நல்லாவே தெரியும். இது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ உனக்கு புரிஞ்சா சரி. நைட்டு யாரோ பிள்ளையார் கிட்ட தனியா பேசிட்டு இருந்தாங்களாம். அது என்னன்னு எனக்கு தெரியுமே. என்ன பாக்குற, ரெண்டு நாள் விளக்கத்துல இருந்தானே பிள்ளையார் கிட்ட அப்படி கெஞ்சி மன்னிப்பு கேட்டுட்டு இருந்த. நான் தான் பார்த்தனே. ஏய் என்ன வேணும் உனக்கு? முதல்ல இடத்த காலி பண்ணு, நான் என் வேலையை பார்க்கணும். ஏய் ஏன் இப்ப கத்துற? ஏதோ கஷ்டப்படுறிய, ஹெல்ப் பண்ணலாம் வந்தா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சரி கத்தாத, நான் போயிடுறேன். அந்த வாட்ச் உனக்குதான், மணிக்கு ஒரு தடவை அது என் பேரு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது பத்திரமா தொலைக்காம வச்சுக்கோ, என் ஞாபகமா உங்ககிட்டே இருக்கட்டும். முதலில் பெண்கள் சுற்று. அடுத்ததாக 10th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். Oh!
என்னங்க மாஸ்டர் இது? சின்ன பையன் தம்பி அடி வாங்குறானு உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டான், அதுக்கு போய் அடிக்கலாமா மாஸ்டர்? சின்ன பையனா? டோர்னமெண்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டான், அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆமா, அதை கேட்க நீ யாரியா? அவனோட அண்ணன் மாஸ்டர். அண்ணனா? அப்போ ஒண்ணு செய், நீ என் கூட ஃபைட் பண்ணு, அவனை நான் விட்டுறேன். என்ன மாஸ்டர் இதுக்கு போய் ஃபைட் ஆகுதுன்னு? நீ வரியா இல்ல அவனை விட்டு போறியா? என்ன சொல்ற? சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். விடாத கணபதி. பொரியல், முருங்கா சாம்பாரு, வடை, பாயாசம், ஆஹா இனிமேல் தாங்க முடியாதுடா சாமி, ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். சாப்பிடுங்க. டேய் நிறுத்தா, வந்துடு. அங்க வந்து இங்க வந்து கடைசியில என் பசங்களோட டைனிங் ஹால உட்காந்து சமமா சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டியோ? நீ வெட்டி முடிச்சத பசிக்குதோ? அநாத ராஸ்கல். நீ அந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு போட்டுற கணபதி சாப்பிடுவான். கணபதி கூட சாப்பிட்டா என்னவா? தலைமாடு. அவங்கதான் சொல்றாங்கன்னு உனக்கு அறிவு போச்சு. வந்துட்டான் கொட்டிக்கிறது இல்ல, சாப்பிடுறதுக்கு உனக்கு போடுவாங்கல்ல, அப்ப தீங்க வேண்டியதான? ஏன் அலையற? வெளியே போடா, வேலைய போடா. இல்லடா லுக்கு விடுற, போடாங்க.
இல்லண்ணே அவன் டைனிங் டேபிள். கமலா, இன்னைக்கு கணபதியோட நான் இங்கே தான் சாப்பிட போறேன். ரெண்டு தட்டை எடுத்துட்டு வா. சாப்பிடு. சாப்பிடு கணபதி, இந்தா சாப்பிடு. நீங்க போக வேண்டியதானே? போகாம இங்க இருக்க போறோம். நாங்களும் வெயில போய் தான் சாப்பிட போறோம். வாடா சூர்யா. வாங்க வாங்க, நீங்களும் வந்துட்டீங்களா? Thank you.
எந்த ஒரு கற்பனையும் உன் மனசுல வளர்த்துக்காத. அனாதையான எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த வீட்டுல ஒருத்தனா நடத்துறாங்க. உனக்கு மேல வந்திருக்கிறது அன்பு இல்ல ஆசை. ஏன்னா உன் வயசு அப்படி. திருப்பதி உனக்கு வேணும்னா என்ன மாதிரி இன்னொருத்தன் கிடைப்பான். ஆனா எனக்கு இந்த குடும்பத்தை விட்டா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இன்னொரு குடும்பம் கிடைக்காது. வந்த இடத்துல படிச்சமா ஒழுங்கா இருந்தமான்னு ஊர் போய் சேர்ற வழிய பாரு. தயவு செஞ்சு என்னோட சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுத்துறாத. கெடுக்க மாட்டேன் கணபதி, நிச்சயமா உன் நிம்மதி என்ன கெடுக்க மாட்டேன். இந்த குடும்பத்து மேல நீ வச்சிருக்க அன்பும் பாசமும் உண்மைனா நான் மேல வச்சிருக்க அன்பும் உண்மைதான். அது உனக்கு புரியுதோ இல்லையோ, என்னால இனிமே உனக்கு என்ன தொந்தரவு இருக்காது கணபதி. என்னவோ திடீர்னு போறேன்னு சொல்ற. கட்டு கட்டா எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிச்சா எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா இதே மாதிரி எங்க எப்பவுமே கவனம் எங்களுக்கு அது போதும்.
என்ன இதையெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டு மாப்பிள்ளை தெரியாதா நமக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்? ஆனா நம்ம மாப்பிள்ள ரூட்ட தண்ணின ஆனா நான் எப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் நம்ம மாப்பிள்ள சத்தியமா சொல்றேன் அந்த லட்சுமி உங்கள்தான் குடி இருக்கிறான். லட்சுமியா? லட்சுமி லட்சுமி எல்லாம் சரசதே இல்லையா? அபி அபி மை ஒன்லி ஒன் டாட்டர். பெரியவனுக்கு அப்பின்னா உசுரியா? மகாராணி மகாராணிக்கு அப்ப தெரியுமா? எதில விட்ட? அது உனக்கு தானே தெரியும், எங்களுக்கு எப்படி? நான் எப்ப எப்ப பணம் வேணும்னு கேக்குறனோ அப்ப எல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்கும். அள்ளி அள்ளி குடுக்கும். அபி குட்டி, நான் ஒன்னு சொல்றேன், செய்வியா? என்ன செய்யணும்? டேடி உள்ள உட்காந்துருக்காரு, போய் டேடி கிட்ட பேசுறியா? ஐயோ நான் மாட்டேன், டேடி அடிக்கும். டேடி அடிக்க மாட்டாரு, நான் சொன்னா கேப்பேல. என் செல்ல குட்டி, போ போய் பேசு, போ. டாடி நீயா இங்க எதுக்கடி வந்த? இங்க எல்லாம் வரக்கூடாது, போடி வழிய. ஐயோ நான் போக மாட்டேன். சொன்ன கேட்க மாட்டேன். இதுவரைக்கும் எத்தனையோ முறை குடிச்சிட்டு வந்து இந்த வீட்டுல கலாட்டா பண்ணிருக்க, ஏன்பா இப்படி பண்றேன்னு ஒன்ன நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. நேத்து ராத்திரி நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கப்பா. அவ யாரு? உன் குழந்தை, உன்னோட ரத்தம்ப்பா. அவளுக்கு ஒண்ணு எங்களை விட துடிக்க வேண்டியவன் நீ. என் பொண்ண ஒரு தாயா என் மடியில வளர்ந்ததை விட அவரு தன்னோட நெஞ்சில தாங்கி வளர்த்த நாட்கள் தான்ப்பா அதிகம். நான் பொண்ணு நினைச்சவனோட சந்தோஷமா வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு கட்டி வச்சாரு. அப்படிப்பட்ட அவருக்கு நீ காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானாப்பா? அவளுக்கு தாய்ப்பாசம் தான் கிடைக்கல, தகப்பனோட ஆதரவு இல்லாம பண்ணிடாதப்பா. கமலம் விட்டு, நம்ம கால இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைய நாமளே பாத்துக்கோ. அவரா என்னைக்கு தன்னை உணர்றாரோ அப்ப உணரட்டும், உணரட்டும். ஒன்னும் இல்லம்மா,
டாடி மேல கோமா. டாடி இனிமே ஒண்ணு திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். இப்பவுமே உன் கூட இருப்பேன். என் கூடவே இருப்பியா? என் கூட விளையாடுவியா? இப்பதான் நீ நல்ல டாடி. ஐயோ என்னங்க சார் இதுக்கு போயிட்டு? நமஸ்காரம். வாங்க இறைய வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நம்ம கணபதி தத்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணி நாள் பார்க்க என்ன வர சொல்லி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். அமோகமா பண்ணுங்க. நம்ம கணபதி மாதிரி ஒரு நல்ல பையன் இந்த வீட்டுக்கு மகனா வர்றதுக்கு கோபிச்சுக்கப்படாது, நீங்க குடுத்து வச்சிருக்கணும். எங்க புள்ள வீட்டை விட்டு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் வருவான் வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தோம். இனிமே வருவாங்கிற நம்பிக்கை. இனி கணபதி தான் எங்க பிள்ளை. எங்க காலம் முடிகிற வரைக்கும் அவ எங்க கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். சந்தோஷம். இதோ இப்பவே ஒரு நல்ல நாளா சொல்லிவிடுறேன். அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி, அமோகமான நாள். அன்னைக்கே விசேஷம் வச்சிருங்களே. நம்ம கணபதிய சுவீகாரம் பண்றது சாட்சாத் அந்த பகவான் கணபதியே சுவீகாரம் எடுத்துட்ட மாதிரி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். திருவை வாங்க பிள்ளையா பிள்ளையா பிள்ளையா, திருவை வாங்க பிள்ளையா. அக்கங்களை ஓரத்திலும் அரச மரத்தில் அப்பா ரகுபதி வந்துட்டியா?
இத்தனை வருஷம் எங்களை எல்லாம் தவிக்க விட்டுட்டு எங்கே போயிருந்து எங்க போயிருந்து எப்புள்ள வந்துட்டான் எப்புள்ள ரகுபதி வந்துட்டான் எப்புள்ள வந்துட்டான் ரகுபதி ரகு நம்ம புள்ள இன்னைக்கு நம்மளை தேடி வரலன்னு என்னைக்கோ நம்மளை தேடி வந்திருக்கிறான் வீட்டுக்கு சுத்த வாரிசு வந்துட்டானே இத்தனை நாளா இந்த சொத்துக்காக நல்லவ மாதிரி நடிச்சு இந்த குடும்பத்து மேல பாசத்தை பொழிஞ்சு நடத்திக்கிட்டு இருந்த நாடகம் எல்லாம் வீணா போகுதேன்னு நம்மள தேடி வந்த பிள்ளை அடிச்சு துரத்துனது யார் தெரியுமா இனிமே இவன் தான் என் பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருந்தியே அந்த நன்றி கெட்ட நாய் தான் ஐயா இல்லைங்க சத்தியமா இந்த சொத்துக்காக உங்க பிள்ளை அடிச்சு நான் வரக்கலைங்க அது வந்து ஐயா உன்னைய சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டா அதுக்கு நீ காட்டின நன்றி இதுதானா கண்ணு முன்னால நிக்கத ஐயா நான் எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும் ஐயா என்ன தயவு செஞ்சு வெளியே போக சொல்லிடாதீங்க ரகுபதி இனி இவன் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது கழுத்த பிடிச்ச வழியை தள்ளுடா அதான் வீட்டை விட்டு வெளியே போடன்னு சொல்லிட்டாங்கல்ல போடா ஏமா அழுகுற இனிமே கணபதி என்ன பார்க்க வரமாட்டானா வந்துருவாமா கண்டிப்பா வந்துருவா எப்ப வரும் கணபதிய பார்க்கணும் போல இருக்கு அம்மா போயிருக்கிற மாதிரியே கணபதிய ஊருக்கு போயிருக்கானா இல்லம்மா இல்ல அந்த கணபதி மனசு வச்சான்னா நம்ம கணபதி நிச்சயமா வந்துருவோமா அந்த கணபதி எப்ப மனசு வைக்கும் தன்னை நம்பினவங்கள என்னைக்குமே அந்த கணபதி கைவிட்டதில்லை நிச்சயமா நம்ம கணபதி வந்துருவோமா வரணும் கமலா பால் பாயசம் ரெடியா ரவுக்கு பால் பாயசம் உயிர் பாப்பா வா
பொக்கறியா? ஓகே கமலா, டிஃபன் எடுத்து வை. சாப்பிடியா? சாப்பிடு. எத்தனை வருஷமாச்சு, இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சாப்பிடியா? சாப்பிடு. ஹலோ. கே ரகு, எப்படி இருக்கே? நாங்க சென்னை வந்து ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் எங்களை பார்க்க வரல. ஏன் வரல? இல்ல, வர முடியல. அதான் ஏன் கேக்குறேன். அது வந்து வீட்டுல கொஞ்சம் கே பாய், புதுசா வீடு கீடு அது இதுன்னு சொல்றேன். நீ மும்பைல எப்படி இருந்தியோ அப்பா அப்ப அதையும் கொஞ்சம் நெஞ்சி பார்த்துக்கோ. ஹலோ ஹலோ, கார்த்திக். ஏய், கணபதிடா. ஆமாண்டா. இங்க எப்படி வந்த? உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. எங்களை மறந்துட்டியா கணபதி? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் கணபதி. சரி, அபி குட்டி எப்படி இருக்கா? கேக்குறேன்ல, சொல்லுங்கடா. அபிக்கு ஜுரம் கணபதி. என்னது ஜுரமா? நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து எங்க யாருக்கிட்டயும் அபி சரியா பேசுறதும் இல்ல, சரியா சாப்பிடுறதும் இல்ல கணபதி. உன்னை நினைச்சு தினமும் அழுதுகிட்டு இருக்கும் தெரியுமா? எனக்கு அபிய பாக்கணும் போல இருக்குடா. இப்ப என்னடா பண்ணலாம்? அதான்டா நானும் யோசிக்கிறேன். அதுக்கு ஒரு பிளான் இருக்கு. அபிகுட்டி, நான் கண்ணு திறந்து வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாரு சொல்லாம். கண்ணு திறந்து பாருமா. கணபதி, நீ ஏன் என்னை விட்டுட்டு போயிட்ட? நீ இல்லாம நான் அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா? இனிமே நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயிடு. இல்லடா, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா. நீ போயிடுவ. இல்ல, போ. இல்லம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு ஜுரம் அடிக்கதில்ல, நீ தூங்கு, நான் இங்கேயே இருப்பேன். நீ என்னை விட்டுட்டு போயிடுவ. கணபதி, அழுவாத கணபதி. அழுவாத கணபதி. ஆ
ரகு, என்ன யோசனை? ஆதரவே இல்லாத ஒரு அகதியா சுத்திக்கிட்டு இருந்த உனக்கு இன்னைக்கு நிஜமான அன்பும் நிரந்தரமான பாதுகாப்பும் கிடைச்சிருக்கு. இதை விட இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணும்? தூக்கு கயிறு கழுத்துல மாட்டிக்கிட்டு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்க, கயிறு எப்ப உன்னை இருக்கும்னு உனக்கே தெரியாது. நீ சிரிக்கும்போது 1000 பேர் உன் கூட இருக்கலாம், ஆனா அழும்போது உனக்கு ஆறுதலா உன் குடும்பத்தை விட்டா இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. எத்தனை வேலை கொடுத்தாலும் உன் குடும்பத்தோட பாசமுள்ள பாதுகாப்ப உன்னால வாங்க முடியாது. நல்லா யோசி, உன் குடும்பமா இல்ல அர்த்தமே இல்லாத இந்த போராட்டமா? சொல்லு ரகு. நாளைக்கு நீ போற நாள். என்ன? நாம போற நாள். நீ ரெடியா? ரெடி. எப்படி இருக்க? மேட்ரிக் வா. ஹமாரா கேங் மே வர்த்தே மட்டும் பழைய மாதிரி இல்லை. இந்த தொழிலுக்கு வரக்கூடாது, வந்தா விட்டுட்டு போட நினைக்க கூடாது. இந்த தொழிலுக்கு வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டா போலீஸ் கையாலே சங்கு, விட்டுட்டு போட நினைச்சா இதுக்கு பந்தம் பாசம் ஃபேமிலி எட்சட்ரா எட்சட்ரா எதுவுமே கிடையாது. இதுல இருக்க உனக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி, எனக்கு விருப்பம் இல்லைனாலும் சரி, ஆக்ரி ரிசல்ட் self mort death. So list le kar ko nikala tugita aaram se. Oh my goodness, really super yaar. Nama enna nenikiramo adu mattavangala nenikirade romba apurvam. I'm lucky yaar, inda list la irundhu nee enna thookkunu vandirka. Ana inda list ye thookka na vandirken. என்ன பத்தி ரகசியங்கள் தெரிஞ்ச நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா நான் என் ஃபேமிலியோட நிம்மதியா வாழ முடியாது. சோ
இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போறீங்களா? போயிட்டு தானே வரேன். இப்படி பயப்படுறீங்க, சீக்கிரமா வரமா ஏமா லேட்டா வரீங்க? நான் என்னங்க பண்றது? 8 மணிக்கு வந்து சேர வேண்டிய பெங்களூர் மெயில் 11 மணிக்கு வந்து சேருது. 3 ஹவர்ஸ் லேட் தெரியுமா? சரி பயப்படாதீங்கமா, சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். கணபதி, நம்ம கணபதி ஊருக்கு போராடி இருக்காரு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க, நீங்க எந்த வித அக்கறை இல்லாம இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்னாச்சு அங்கிள் உங்களுக்கு? என்னாச்சு அங்கிள்? பேச மாட்டேங்கிறீங்க, பேசுங்க அங்கிள், வந்த கணபதியை காப்பாத்துங்க. கணபதி என்ன காப்பாத்தலன்னா நான் செத்து போயிருப்பேன்ல, அப்ப ஏன் நீ கணபதிய காப்பாத்த மாட்ற? ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நீங்களே சொல்லுங்க அவர்கிட்ட, ப்ளீஸ் ஆண்டி. வாங்க அங்கிள், ஹாஸ்பிட்டல் இருக்கிறது நம்ம கணபதி அங்கிள், நீங்களே வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ் அங்கிள். வாங்க பெரியப்பா, வாங்க காப்பாத்துங்க பெரியப்பா. ஐயோ ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? இந்த வீட்டுக்காக கணபதி எவ்வளவு உழைச்சிருப்பான், அந்த நன்றி உங்களை யாருக்கும் கொஞ்சம் கூட இல்லையா? இந்த பாருமா, என்னைக்கு வீடு தேடி வந்த என் பிள்ளைய அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்துல வாழும் நினைச்சாரோ, அன்னைக்கு அந்த துரோகியை நான் தலைமுழுகிட்டேன். இனிமே இந்த வீட்டுல அவனை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. இல்லப்பா, அவன் துரோகி இல்ல. இன்னைக்கு உங்க புள்ள உங்க முன்னாடி உயிரோடு நின்னு பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க நினைக்கிற அந்த துரோகி தான். உண்மைய சொல்லணும்னா நான் அப்பா துரோகி, நான் தான் துரோகி. சின்ன வயசுல இந்த வீட்டை விட்டு ஓடி போனா என் வாழ்க்கைய நல்லபடியா தொடரல, திரும்பி இந்த வீட்டை தேடி வந்திருக்கேன்னா இந்த குடும்பத்து மேல பெரிய பாசமோ அக்கறையோ இல்ல. இல்ல, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பாம்பே போலீஸ் சுட்டு தள்ளு தேடிட்டு இருக்கிற ஒரு பக்கா கிரிமினல் தான். ஆனா என் கூடவே இருந்து என் மேல வெறுப்பாகி என்னையே கொல்ல வந்தவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டு அவன் அங்க சாக கிடக்குறான்பா. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் கணபதி எவ்வளவு உதவி செஞ்சிருக்கான், ஆனா அவனை இந்த வீட்டோடு துரத்த காரணமான எனக்கே உயிர் பிச்சை கொடுத்துட்டு அவ உயர்ந்துட்டான்பா. தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்கப்பா,
போய் எப்படியாவது நான் காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ். மணி உடனே வண்டி எடு, என் பிள்ளைய நான் பார்த்தாகணும். Yes, sir. Doctor. Yes. கணபதிக்கு பேஷண்ட்டுக்கு நீங்க அவன் மூத்த புள்ள டாக்டர். Oh, please come in. சரி. உட்காருங்க. நாங்க பார்த்த கேஸ்லயே இது ஒரு பெக்குலியரான கேஸ். கத்தி இதயத்தோட மைய பகுதியில ஆழமா பதிஞ்சிருக்கு. சம்பவம் நடந்து பல மணி நேரம் கவனிக்காதனால நிறைய பிளட் வீணாகிருக்கு. அது மட்டும் இல்லாம உறைஞ்சு போன ரத்தம் இதயத்தை இயங்க விடாம பிளாக் பண்ணியிருக்கு. கணபதியோட உயிருக்கு பயப்படாதீங்க, பேஷண்ட் உயிர் பிழைக்க வச்சிட்டோம். ஒரு முக்கியமான விஷயம், அதாவது இனிமேதான் நீங்க அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அதிகப்படியான துக்கத்தையோ அதிகப்படியான சந்தோஷத்தையோ தாங்கிக்க கூடிய சக்தி அவரோட இதயத்துக்கு இல்லை. ஒரு போன் பண்ணிக்கலாம். மகேஷ்,
அண்ணே நான் வைத்திய பேசுறேன். நம்ம கணபதி. கணபதி பொழைச்சிட்டான். எப்பவுமே இந்த கணபதி உங்களுடையதான் இருப்பேன்.